எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மதுரை கூடல் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க உள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து முதலைக்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமணர்களுடைய படுகைகள் இங்கே இருக்குது. அது போக பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷ பழமையான சமணர் படுகைகளும் பிராமி கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. இதை வந்து இப்போ வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கொஞ்சம் மழை ஏறுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வெயில் நேரத்தில் வராதிங்க. வர்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் விடிய காலையில் வாங்க. ஈவினிங் வர்றதா இருந்தால் ஒரு 3-4 மணிக்கு மேலே வாங்க. கொஞ்சம் வெயில் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா நீட்டாக பார்த்துட்டு போகலாம். ஏன்னா மழையை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? மழை வந்து கொஞ்சம் நாங்கள் இப்போ வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா மணி 12 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். மேலே ஏறுறப்ப பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயில் இல்லாத டயத்தில் வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மேலே போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்களாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நான் பேசுகிறதே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பேக்ரவுண்டில் எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது. அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் நடக்கிற ஒரு கிராமம். வாங்க மேலே போய் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டீம்லேருந்து 2 பேர், நான் கார்த்தி 2 பேர் தான் வந்திருக்கோம். வாங்க மேலே போவோம். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா அந்த நம்ம குகை ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அந்த குகைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். தெரியுது அவங்களுக்கு? எத்தாப்பில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. என்ன ஒன்று, கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது இந்த இடம். அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. அங்கே இருந்தாலும் நம்ம கிட்ட போய் குகை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கார்த்தி முன்னாடி போய்கிட்டு இருக்காப்புல, தெரியுது அவங்களுக்கு? 2 குகை. கொஞ்சம் பார்த்து போங்க, எதுவும் உள்ளேருந்து கிளம்பிற போகுது. அந்த குகைக்கு மேலேயுமே பாருங்கள் பிராமி கல்வெட்டு இருக்குது. இந்த உங்கள் முன்னாடி தலைக்கு முன்னாடி இந்த வரேன், நான் ஏறி வரேன். இப்போ வந்து இந்த குகைக்கு வந்து நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். தெரியுது அவங்களுக்கு? நான் வந்து செருப்பை கழட்டி போட்டேன், அதனால் நான் ஈஸியாக ஏறிக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இல்லைங்களா? இங்கே மேலே வந்து இவர் ஜம்முன்னு படுத்துக்கிட்டாரு. இதுதான் அந்த குகை. ஃபுல்லும் அந்த இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் நிறைய எழுதியிருக்காங்க, மேலே எழுதியிருக்காங்க. இந்த இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஃபுல்லாக தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அழகாக ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் சூப்பராக உள்ளே படுத்துக்கலாம். மழை தண்ணி சுத்தமாக வராது, ஏன்னா இங்கேயும் இந்த வரி அடிச்சிருக்காங்க. நல்லா உள்ளடக்கி இருக்குது. நல்லா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா டிஸ்டன்ஸ் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க உள்ளே இருக்கும்போது காத்தோட்டமும் நல்லாயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வாங்க இந்த பக்கத்து குகைக்கு போவோம். இந்த குகைக்கு போகிறதுக்கு தான் கொஞ்சம் பாதை சிரமமாக இருக்குது, கொஞ்சம் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. பத்தாடி வழுக்குது, இல்லை வழுக்குது. வந்துட்டு இந்த குகையை பாருங்கள், உள்ளே தெரியுதா? உள்ளே வந்து ஒரு 2-3 பேர் நிற்கலாம். நல்லா சரியான ஹைட்டாக இருக்குது. உள்ளே மேலே வந்து கரையான் புத்து கட்டியிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது இந்த குகை. இது இயற்கையாக வந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது இந்த குகை. அந்த பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாமே வந்து 2000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த கல்லெல்லாம் தோண்டி எடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், வேடிக்கை பார்க்குறதோடு இருக்கணும். எடுத்துட்டு இன்னும் உள்ளே போங்க, உள்ளே போய் நில்லுங்க. இல்லை நிற்கலாம், ஹைட்டு சரியான ஹைட்டு. இது அவங்களுக்கு கார்த்தி வந்து உள்ளே நிற்கிறாப்புல, ஒரு ஆள் நின்று கையெல்லாம் மேலே தூக்காங்க. ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு இருக்குது, நின்று கையை தூக்குற அளவுக்கு இருக்குது மட்டும். வாங்க இப்போ இந்த இடத்த பார்த்து முடிச்சேன். ஆமாம், ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து எப்படி உட்காந்து ரசனையாக சரக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியலை. யாரும் பார்க்க மாட்டாங்கன்றனால இந்த இடத்துல வந்து உட்காந்து நீட்டாக சரக்கு அடிச்சுட்டு கிளம்புவாங்க போல். இதோட பார்த்திங்களா, இது எல்லாமே அந்த செதுக்குனதே பாருங்களேன், அவ்வளோ அழகாக செதுக்கி விட்ருக்காங்க. 2 இடத்துல வரி அடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு வரி அடிச்சிருக்காங்க, அதுபோக இங்கே ஒரு வரி அடிச்சிருக்காங்க. தண்ணி எக்காரத்தை கொண்டு உள்ளே வரவே முடியாது. வாங்க இப்போ அந்த மலை தெரியுதுல்ல, இந்த மலைக்கு மேலே தான் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் நிறையா இருக்குது. அதுபோக சமணர் படுகைகள் வந்து ஒரு 10-12 படுகைகள் அந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மலைக்கு அப்படியே பின்னாடி நம்ம இப்படி சுற்றி கூடி அந்த இடத்துக்கு போவோம். வாங்க போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் ஃபுல்லாமே இது எல்லாமே ஒவ்வொரு படுகைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படுகைகள் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலையணை மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க, அந்த கல்லுலேயே வந்து தலையணை மாதிரி தனித்தனியாக வெட்டி வச்சுருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு எத்தனை படுகைகள் இருக்குதுன்னு? 1 2 3 4 5 6 7 8 படுகை இருக்குது. இங்கே 1 2 3 4 5 8 9 படுகை இருக்குது இங்கிட்டு. தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாமே வந்து நல்லா குகை போன்ற அமைப்பில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவே வந்து குகை மாதிரியே தான் இருக்குது இந்த இடமே. அது போக நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சமணர் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மலைகளை எல்லாமே காமிக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வரி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. தெரியுதா உங்களுக்கு? இந்த இது ஃபுல்லாமே அந்த வரி அடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காண்டி அடிக்கிறாங்க அப்படின்னா மேலே இருந்து மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி உள்ளே வந்து விழுகாமல் இருக்கிறக்காண்டி இந்த வரி அடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வரியிலேருந்து அப்படியே இப்படி வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாமே இந்த மாதிரி இப்படி ஓடிடும், இந்த பாதையில் இப்படி ஓடிடும். இதுக்காண்டி தான் வரி அடிச்சிருப்பாங்க. உள்ளே அவங்க படுத்திருக்கும் போது அந்த தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுபோக இந்த குகைகள் எல்லாத்தையுமே பாருங்கள், இது எல்லாமே தானாகவே அமைஞ்ச குகைகள். தெரியுதா? இது ஃபுல்லுமே வந்து தானாகவே உருவான குகைகள். இங்கிட்ட சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா காடு மாதிரி, ஃபுல்லாக விவசாயம் தான் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது. சுற்றி நிறைய மலைகள் தான் இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது. இது இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் அச்சு எடுத்திருக்காங்க போல் இருக்குது. அதுபோக இந்த படுகையில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது. அது இந்த இது வந்து இப்போ ரீசெண்டாக அச்சு எடுக்கலை, அதனால் கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லாமல் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதில் நம்ம ஆளுக வந்து பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பொண்ணோட உருவத்தையே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. மேலே வர்றவங்க வந்து எதையும் சேதப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது. நம்ம பேர்களை எழுதாமல் இருந்தாலே அதுவே போதும். மேக்ஸிமம் இங்கே வந்து இந்த குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வர்றாங்க. இந்த நாங்கள் வந்த பாதையை பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இதுதான் நாங்கள் வந்த பாதை. கார்த்திக் நிற்கிறப்பல ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராமம். அதாவது இந்த கிராமத்தோட பேர் வந்து முதலை குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே இந்த கிராமம் பாருங்களேன், சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக விவசாயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கிராமம் ஃபுல்லாக. இந்த அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த மலை வந்து நாகமலை புதுக்கோட்டையோட அந்த நாகமலை மலை உலருதேன்னு பார்க்குறீங்களா? தண்ணி இல்லாமல் நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மலையில் உச்சி வெயில், இப்போ எங்களுக்கு மணி 12:20 உச்சி வெயிலில் இருக்கும், அதனால் நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. கீழே போய் சீக்கிரம் போய் தண்ணியை குடிக்கணும், அந்தளவுக்கு ட்ரை ஆகி போச்சு. வாங்க இப்போ அப்படியே கீழே இறங்கி நடந்து போவோம். இப்போ வந்து நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரம் முளைச்சிருக்குங்க. மூஞ்சிலேயே அடிக்குது. வாங்க வாங்க பொறுமையாக வாங்க. செருப்பு திரும்ப சூ தேஞ்சு போச்சுல செருப்புல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷ பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகளை ஃபுல்லா பார்த்தோம். அது போக இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 இருந்து 12 படுகைகள் இருந்துச்சு. அது ஃபுல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தோம். அந்த பக்கம் நம்ம குகைகளையும் பார்த்தோம். வாங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளியோட சீக்கிரமே வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது முத்துக்குமார் மற்றும் கார்த்திக். நன்றி. வணக்கம்.